வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Jan 28 க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Jan 27 அதாவது ப்ரீவியஸ் டே வந்து க்ரூட் ஆயிலில் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து எப்படி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நாங்கள் நிறையாவே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். க்ரூட் ஆயில் மட்டும்னு இல்லை, காப்பர், அப்புறம் கோல்டு, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்க்குறனாலும் எங்களுடைய சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனா பார்க்கலாம். இப்போ Jan 27 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் நம்ம 1 மினிட் சார்ட்டில் வந்து காட்டுறோம். ஸோ 1 மினிட் சார்ட்டில் இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா என்ட்ரிஸ் கிடைக்கும், என்ட்ரிஸும் வந்து நிறையா கிடைக்கும். அதே சமயத்தில் டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 10 பாயிண்ட் வரும், செகண்ட் டார்கெட்னா 20 பாயிண்ட்ஸ் வரும், ஸ்டாப் லாஸ் 8-9 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 10 பாயிண்ட் எப்படி வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது செல் கால் பார்த்தீங்கன்னா 3888 வந்து வந்திருக்கு. இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3872 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதில் நம்ம 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க முடியும். இது நேற்று நைட்டு 11:50 கிட்டக்க வந்து வந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் வந்திருக்கு. பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து 8:50 வந்திருக்கு, 3837. ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். நீங்கள் பார்த்தோன்னே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரே கலரில் தான் வந்து மூவ் பண்ணும். மூவ் பண்ணும்போதே இப்போ செல்லிங் ட்ரெண்டில் இருக்குன்னா ரெட் கலராக தான் வந்து மூவ் பண்ணும். அதே இப்போ பையிங் ட்ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணும்போது க்ரீன் கலரில் தான் வந்து மூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அதனுடைய கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வராது. ஸோ இப்போ இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 8:50 பை கால் வந்துச்சு 3837, அது 3900 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. இதிலே நம்மளால் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், அதுவும் டவுன் நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்ததே 3856 தான், இந்த கேண்டிலுடைய ஹை தான், பட் அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரலை. ஸோ ஒரு பாயிண்ட்டு கூட அதை தாண்டவே இல்லை. அப்படிங்கிற நம்ம அதில் என்ட்ரியே வந்து எடுக்க தேவையில்லை. இந்த கேண்டிலில் இந்த என்ட்ரியை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா நம்மளால் கொஞ்சம் ஃபால்ஸ் என்ட்ரியும் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ அதில் பார்த்தீங்கனாலும் 3868 வந்தது நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் இதில் டைம் ஃப்ரேம்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்ம 1 மினிட் பார்த்தோம், இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கூட பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3815 வந்திருக்கு. பட் இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 1 மினிட்ங்கையில் நமக்கு என்ட்ரிஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும். 5 மினிட்ஸுங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரிஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். என்ட்ரிஸ் கம்மியாக 1-2 என்ட்ரி அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 9:00 பை கால் வந்திருக்கு 3866, அது பார்த்திங்கன்னா 3900 போயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா 5:00 3859, அது 3810 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அடுத்து ஓப்பனிங்லேயே பை கால் வந்திருக்கு Jan 27 ஓப்பனிங்லேயே 3862, அது பார்த்திங்க அப்படின்னா 880 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பனிங்லேயே வந்து கூட என்ட்ரிஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் வந்து ஆனால் ஒரு 2 என்ட்ரி இல்லாட்டி 3 என்ட்ரி தான் வந்து கிடைக்கும். டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறனாலும் பண்ணலாம். பட் உங்களுக்கு 1 or 2 என்ட்ரிஸ் கிடைச்சாலும் போதும்னு நினச்சிங்கனாலும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் என்ன, எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணி இது கொடுத்துட்டே இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லைவ் கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.